வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 4வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே பன்னீர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு கிளப்புக்கு தான் வர்றாரு. இந்த பன்னீரை பொறுத்த வரைக்கும் பிம்பா இருப்பாரு, இங்க இருக்க பொண்ணுங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்போ ஒரு பாய் இவர்கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. இந்த பாயை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இந்த பாய் வருவாரு. இப்ப பன்னீர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுங்களை எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரிக்கோட கேர்ள் ஃபிரெண்டா போயிருப்பாங்க, ஆனா இப்ப ரிக்கோவை கழட்டி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால பன்னீர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் இவ்வளவு நாள் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணேன், எல்லாருமே உன்னதான் கேட்டுட்டு இருந்தாங்க, உனக்காக ஒரு கிஃப்ட்ன்ற மாதிரி தங்க செயின் எல்லாம் கிஃப்டா தர்றாரு, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை கூட்டு போறாரு. பன்னீர் கூட்டு போறதை இந்த பாய் கவனிக்கிறாரு. நமக்கு லியோன் ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் சிசிடிவி எல்லாம் செட் பண்ற வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் இவர் ஹெட்டா இருப்பாரு. இவர் பிரான்ச் தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக ரெண்டு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு மியூசியம் இவங்க கூட சேர்ந்து டைப் பண்ணி கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த கேமரா வேலை செய்யாம போயிருது, அதனால ஒரு பென்டகன் திருட்டு போயிருக்கு. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவரை பிளேம் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க வாங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் லியோ சொல்லிட்டு, கம்ப்ளைண்ட் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அது கணக்குல காட்டாம இவங்க வச்சிருந்த பொருளா இருக்கும். இவர்கிட்ட பேசி வேலைக்காவது, இவரோட பாஸ் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி கால் பண்ணி பேசுறாங்க. இப்ப பாஸும் லியோ கிட்ட பேசுறாரு. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப லியோ இருக்காரு பாத்தீங்களா, ரிக்கோட இடத்துல ரிக்கோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லியோ தான் பிளானே போட்டு கொடுத்திருப்பாரு. அந்த சிசிடிவி கட் ஆனதுக்கும் லியோ தான் காரணம். ரெண்டு பேர் தூக்குங்கன்னு சொல்லியிருப்பாரு, அப்படி தூக்குனதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் காணாம போயிட்டாரு. அவர் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடக்குது. பிளேட் அந்த பென்டகனை எடுத்துட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பாரிய கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அலெக்ஸ், நீ அந்த பாரிக்கு க்ளோஸ் தானே, பாரிக்கு ஏத்த மாதிரி பேசி எப்படியாவது விஷயத்த கர அப்படின்ற மாதிரிலாம் லியோ சொல்றாரு. சரின்ற மாதிரி அலெக்ஸும் ஏத்துக்கிறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி லியோவும் இங்கிருந்து கிளம்பிடுறாரு. வினய் சாண்டி அடிச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சாண்டி கிட்ட இருந்து நகை விழுந்திருக்கும், சாண்டியோட நகைன்ற மாதிரி இவன் நினைச்சிருப்பான், அதனால அதை எடுத்திருப்பான். இப்போ ஒரு கடையில் அதை விற்கிறதுக்காக தான் வந்திருக்கான், வித்து காசா மாத்திடுறான். இந்த பசங்களுக்கு பிளேடோட போனு கிடைச்சிருக்கோம், அதே சமயம் ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும். அந்த நம்பர் எந்த இடத்தோட நம்பருன்றது இவங்களுக்கு தெரியாது இல்ல, எப்படியாவது நம்ம இறை மூலியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இறை அப்பா செலியன ஸ்டேஷன்ல தானே இருக்காரு, ஸ்டேஷனுக்கு போய் எப்படியாவது விஷயத்த கறந்துரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இறையும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிற. இப்ப அப்பா கூட ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. நான் கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு அங்கிள் கிட்ட சொல்றாரு. சரி விளையாடு அப்படின்ற மாதிரி அந்த அங்கிளும் தள்ளி போயிருந்தாரு. இவர் கேம் விளையாடுற மாதிரி டேட்டாவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நம்பர் எந்த அட்ரஸோடது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. மகளிர் தோட்டம் அப்படின்ற ஒரு இடத்தோட அட்ரஸ் அப்படின்றது தெரிய வருது. இப்ப கிளம்புனவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது நபரை எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்ட வைக்கணும். சோ இந்த இடத்துக்கு அந்த ரெண்டாவது நபரும் போக வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த மகளிர் தோட்டத்துக்கு போனா என்னன்னு யோசிக்கிறாங்க. அது மகளிர் தோட்டம், நம்மளாம் போக முடியாது, நம்ம வேணா ராகி அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லி வீட்டுலதான் இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா சிலியனோட சவுண்ட் கேக்குது. என்ன சிலியன் இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா வீக்கான வீட்டெல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சிலியன் நினைச்சாரு பாத்தீங்களா. இந்த தாத்தா பாட்டியோட வீடு வீக்கான வீடுன்னு நினைக்கிறாரு. சரி பாதுகாப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சிலியன் எதுக்காக வந்திருக்காருன்னு பசங்களும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. சிலியனும் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஒவ்வொரு இடமா சிலியன் பாத்துட்டு இருக்காரு. இப்ப வெளியே இருக்க கார்டனை பாக்குறதுக்காக வர்றாரு. ஐயோ பாடியை கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி பசங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அவர் அந்த இடத்தெல்லாம் கவனிக்க மாட்டாரு. எகிரி குதிக்கிறதுக்கு இந்த இடம் வசதியா இருக்கான்னு பாக்குறாரு. ரொம்ப வசதியாவே இருக்கு. இப்பதான் கீழே ஒரு இன்ஹேலர் இருக்கிறத பாக்குறாரு. பிளேடு எகிரி குதிக்கும் போது தான் இந்த இன்ஹேலர் கீழே விழுந்திருக்கும். இதனால தான் கபோர்ட்ல மாட்டி அந்த பிளேடு இறந்தும் போயிருப்பாரு. இப்ப பசங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சிரியனும் இந்த வீட்டுல இருக்க தாத்தா யூஸ் பண்றாரா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. பாட்டி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இறை இருக்கான்ல, அப்பா நம்ம தாத்தாவோட தான், நான் தான் விளையாடுறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்றான். ஏண்டா விளையாடுறதுக்காக இதியா கொண்டு வருவே அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கிட்டு போறாரு. பிளேடோட போனை ரெடி பண்ணா ஏதாவது கிடைக்கும்ல, ரெடி பண்ண முடியுமான்ற மாதிரி கடையில இருக்கவர்கிட்ட கேக்குறாங்க. போனு சுத்தமா போயிடுச்சு, இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி உள்ள இருக்க சிம் கார்டை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. லியோ இருக்கார்ல, பென்டகனை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா பிளேடு இருக்கார்ல, நம்ம ரெண்டு இடத்துல கைவரிசையை காமிச்சிட்டு கிளம்பலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இடத்துலயே பிரச்சனை வந்தது இல்ல, அதனால பாரி செகண்ட் இடத்துக்கு வரலன்னு சொல்லியிருப்பாரு. செகண்ட் அந்த இடத்துக்கு தான் அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பாரி சொல்லிட்டாரு.
இதெல்லாம் அலெக்ஸ் பேசி பேசி கறந்துட்டு இருக்காரு. இப்பதான் பாரி சோகமா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாரி கவிதான்னு ஒருத்தங்களை லவ் பண்றாரு. பாரி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கவிதாக்கு தெரியாது. பினான்சியலா அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு யோசிச்சேன், ஆனா எனக்கு சரியான வேலை கிடைக்கல. அப்ப பிளேடி என்கிட்ட பழக ஆரம்பிச்சாரு, இந்த வேலையை பத்தி எல்லாம் சொன்னாரு. அப்படிதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன், மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணல, நீ அதை என்ன நம்பு அப்படின்ற மாதிரிலாம் அலெக்ஸ் கிட்ட ஃபீலிங்கா பேசுறாரு. இறந்து போன பிளேடு உயிரோட இருக்கிறதா போலீஸ் நினைக்கணும்ன்ற மாதிரி பசங்க நினைக்கிறாங்க. அதனால தோண்டி திரும்பி பாடி எடுத்துடுறாங்க. அவரை சில போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எடிட்டிங் மூலியமா அவரோட பேஸ் நல்லா இருக்க மாதிரிலாம் செட் பண்ணிடுறாங்க. நிறைய போட்டோ இவங்களுக்கு கிடைச்சிருது பாத்தீங்களா, அதெல்லாம் சோசியல் மீடியால இவங்க போட்டு வச்சிடறாங்க. வினை நகையை வித்தான் பாத்தீங்களா, அது அப்பாக்கு தெரிய வந்துருது. எப்பத்துல இருந்து இந்த திருட்டு பழக்கத்தை ஆரம்பிச்ச, நீ அந்த பகுதியில ஸ்மோக் பண்றதுலாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அப்பா திட்டிட்டு இருக்காரு. நான் திருடலப்பா, சாண்டி கிட்ட இருந்து புடுங்கினேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். வினைய பொறுத்த வரைக்கும் அதை சாண்டி வச்சிருக்க கம்மல்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இப்ப வினை வந்துட்டு இருக்கும் போது சாண்டியும் அந்த கம்மலை தானி கேக்குறது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி வினை தெனாவட்டா பேசுறான். இதனால இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்படுது. இந்த சண்டையை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து சாண்டிக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வினைய போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இதனால பிரின்சிபலையும் இவங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. இவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால 4-5 நாள் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வீட்டுக்கும் தகவல்லாம் அனுப்பிடுறாரு. அதனால வீட்டை சேர்ந்த எல்லாருமே பசங்க மேல செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்க என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாண்டியோட அப்பா மனோஜ் இருக்காரு பாத்தீங்களா, சாண்டிய ரூம்குள்ள கூட்டு வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி கம்மலை எடுத்து காட்டுறாரு. இந்த கம்மல் எப்படா உன் கைக்கு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஏன்னா வினையோட அப்பா இருக்காருல, இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கம்மலை தந்திருப்பாரு. எங்க இருந்து திருடுன அப்படின்ற மாதிரிலாம் இப்ப மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. அப்பா நான் சத்தியமா திருடல அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். மனோஜ் ஏத்துக்கவே மாட்டாரு. திருடாம எப்படா உனக்கு நகை வந்தது சொல்லு சொல்லுன்ற மாதிரி அடிக்கிறாரு. இவனும் வழி இல்லாம நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கில்லி மட்டும் மாட்ட மாட்டான், நம்ம பையனும் தான் மாட்டுவான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபும் என்னன்னு புரியாம வெளியே உக்காந்துருக்காங்க. வெளியே வந்த மனோஜ் இருக்காருல, போய் தம்ம வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இவ்வளவு நாள் தம்ம பிடிக்கிறதையே விட்டுருப்பாரு. ஆனா பையன் பண்ண டென்ஷன்ல இப்ப தம்மெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாரு போல அந்த இன்ஸ்பெக்டரை பாக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரோட வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. இப்பதான் வீட்டுக்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வினை அடி வாங்கியிருக்காருல, அம்மா தான் உத்தரவு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என் பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இவரும் கதவை தட்டுறாரு. இதனால அம்மா கோபமா தான் வெளியே வராங்க. உங்க பையன் எப்படி போட்டு அடிச்சிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கோபமா பேசுறாங்க. இவர் சாரை பாக்குறதுக்காக தான் வந்தேன், சார் இல்லையான்னு கேக்குறாரு. சார்லாம் இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாங்க. இதனால இவருமே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. செலினை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பாவோட இன்கிலர்னு நினைக்கிறாரு. அதனால அப்பாவோட டெஸ்க்ல வைக்கலான்ற மாதிரி நைட்டு நேரம் வந்து வச்சிடுறாரு. இப்ப ராகிய டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூப்பிட்டு வராங்க. ராகிய பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, பிளட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டாப்பே ஆகாது. ரொம்ப பிளட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் ராகியோட அம்மா வீட்டுல வச்சே பாத்துக்கலான்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அதுக்கான காரணத்தை இங்கதான் புரிய வைக்கிறாங்க. முக்கியமா எங்கேயாவது வெளியே கூட்டு போனா ஒரு ஊசி போட்டு கூட்டுவாங்க, சேஃபா இருப்பாங்க. அந்த ஊசியோட விலை 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக ஒரு லாயர் வந்திருக்காரு. நீங்க செல்லுல குருன்னு ஒருத்தர் வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றீங்களாமே, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு மொட்டையை போட்டு இவங்க பயங்கரமா அடிச்சாங்க பாத்தீங்களா, அவரோட பேர் தான் குரு போல. இப்ப குரு இருக்காரான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா குரு ஸ்டேஷன்ல எந்த இடத்துலயுமே இல்ல, இவங்க தான் வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க போல. இப்ப தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல, இதனால இவங்க எல்லாருமே அப்செட் ஆன மாதிரி கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஐரான்னு ஒரு பெரிய ரவுடியோட ஆளா இருப்பான். அவன் மூலியமா ஐராவை பிடிச்சிடலான்றதுக்காக தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நமக்கு ஒரு பாய காமிச்சாங்கல்ல, திரும்பி அந்த பாய காட்டுறாங்க. இப்ப லியோவும் இந்த பாய் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. லியோவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஐரா கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஐராக்கு அந்த லாக்கெட் ரொம்ப முக்கியம், அதை எடுத்து தரலாம்னு நினைச்சிருப்பாரு. ஐரா எனக்கு கொடுத்த வேலையை வாங்கிட்ட கொடுத்தேன், நீ பண்ணிடுவேன்னு பார்த்தேன், சொதப்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பாய் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க பாய், சீக்கிரமா அந்த பென்டகனை எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதே சமயம் அந்த பாய் இருக்காரு பாத்தீங்களா, ரிக்கோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட பன்னீர் கூட்டு போனதை கவனிச்சேன், ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ரிக்கோ கோவப்பட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. பாய் கிட்ட எல்லாம் கோவப்பட்டு பேசாது அப்படின்ற மாதிரி லியோ கண்ட்ரோல் பண்றாரு. பிளேடு ரெண்டாவது ஒரு வீட்டுக்கு போக முடிவு பண்ணாம பாத்தீங்களா, இந்த வீட்டுக்கு தான் போக முடிவு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் லியோ கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. லியோ அந்த ஏரியாவுக்கு நம்ம குடி போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஒரு வீட்டுல தங்குறதுக்காக வராரு. யார் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா செலியன் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. செலியன் வீட்டுல மேல் ஃபுளோர்ல தான் இவர் குடி வந்திருக்காரு. இதை பாக்குற இறை பையன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். ஏன்னா ராகினியும் ராகினியோட அம்மாவும் வரணும்ன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான்.
அவங்களுக்கு தானே வாடகைக்கு விடுறேன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்காக வேற ஒருத்தருக்கு விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ராகி இப்ப நம்ம கூட தானே இருக்கா, அப்புறம் என்னன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்ப நமக்கு செலியன் அப்பாவை காட்டுறாங்க, அவருமே கபோர்ட்ல இருக்கா அதை எடுக்கிறாரு, இப்ப இன்கேல் பண்றாரு. பார்த்தா இவருக்கு மூச்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு, இது நம்ம இன்கேலர் இல்லையே எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரே இருக்கான் பாத்தீங்களா, ராகியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறான். இந்த செயினை எப்பவுமே போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செயினை தரான், ராகியும் வாங்கி போட்டுக்கிறாங்க. ராகியோட கண்டிஷனை பத்தி எப்ப தெரிய வந்தது அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. ராகியோட அம்மா கிளாஸ் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க, கொஞ்சம் பசங்க மட்டும்தான் கிளாஸ்ல இருக்காங்க. அவங்கள மாத்தி மாத்தி பொருளை வச்சு அடிச்சு கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணோட நெத்திலேயே காயம் பட்டுது, சின்ன அடிதான் பட்டிருக்கோம் ஆனா ரத்தம் நிக்காம வந்துட்டு இருக்கு, என்ன ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட ப்ராப்ளத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா மகளிர் தோட்டம் அட்ரஸ் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டாவதால அங்க இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, நீ வந்தாதான் சரிப்பட்டு வரும் வரியான்னு கேக்குறான். நான் வரேன்ற மாதிரி அவங்க ஏத்துக்கிறாங்க. ஊசியை போட்டு கூட்டு போறதான் சேஃப்ன்ற மாதிரி இறை யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் காசை ரெடி பண்ணுங்க, ஊசி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் காசெல்லாம் இவரும் எடுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா தான் சாண்டி இந்த இடத்துக்கு வர்றாரு. லைட்டா அவரோட முகத்துல காயம்லாம் இருக்கு, என்ன காயம்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இவர் சொல்லிட்டாருல அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, நீ எதுக்காக நான் முதல்ல நகையை எடுத்தேன்னு கேக்குறாங்க. இவன் தேவைப்பட்டா விக்கிறதுக்காக தான் நகையை எடுத்து வச்சிருக்கான் போல. சரி நகை எடுத்த ஓகே, உன் அப்பா கிட்ட எதுக்காகடா சொன்ன அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உன்னை நம்ப முடியாது கிளம்புன்னு சொல்றாங்க. இவருமே சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. சாண்டியோட அப்பாக்கு புதைச்ச இடம் நல்லாவே தெரியும், அதனால இடத்த மாத்திரணும் அப்படின்ற மாதிரி மூணு பசங்களும் யோசிக்கிறாங்க. சரி இன்னைக்கு நைட்டே மாத்திருவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லியோவும் நைட்டு நேரம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. கடைசியா பிளேடு போனது இந்த வீடு தானே, இந்த வீட்டையும் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. பசங்க புதைக்க வரலாம்னு நினைக்கும் போது யாரோ வரத பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரு இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வரது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்த நபர் அந்த இடத்துல தோண்டிட்டு இருக்காரு, லியோ தான் தோண்டிட்டு இருக்காரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த இடத்துக்கு இறையோட அப்பா மனோஜ் தான் வந்து தோண்டிட்டு இருக்காரு. ஒருவேளை உள்ள இருக்க நகை எடுக்கிறதுக்காக தான் தோண்டிட்டு இருக்காரு போல. சாண்டி அப்பா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒருவேளை பாடியை எடுத்து போலீஸ் கிட்ட மாட்டி விட போறாரா அப்படின்ற மாதிரி பசங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ முடிவு எடுத்து அவர்கிட்ட போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள மனோஜ பின்னாடி இருந்து யாரோ அடிக்கிறாங்க, அடிச்சது வேற யாரும் கிடையாது, மனோஜோட பையனான சாண்டி தான். அப்பா போலீஸ் கிட்ட சொன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரச்சனை வரும்ல, ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் சாண்டி இப்படி பண்ணிருக்கான். இது ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நல்லா புரியுது. இவங்க ஈவினிங் திட்டி அனுப்பிட்டாங்கல்ல, இவன் செம்ம பசியோட இருந்திருப்பான், இப்ப சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்பான்னு கூட பார்க்காம அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு என்னோட அப்பாவை தாண்டி நீங்கெல்லாம் ரொம்ப முக்கியம்டா, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். கில்லியோட வீடு ரொம்ப பெருசா இருக்கும், ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்கதான் அப்பாவை இவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவர் கத்தக்கூடாதுன்றதுக்காக வாயும் மூடி வச்சிருக்காங்க. காலையில வந்து சாப்பாடு தரோம் அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுறான். காலையில சமயம் சாண்டி அம்மா இருக்காங்கல்ல, அப்பா எதுக்காகடா அவனை அடிச்சாருன்னு கேக்குறாங்க. எப்பவுமே போலதாம்மா, காரணமே இல்லாம அடிச்சாரு அப்படின்ற மாதிரி இவனும் சமாளிச்சிட்டு இருக்கான். அப்பா கோச்சுக்கிட்டு போனாரு, வரவே இல்லைன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பையனை போன் பூத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப கால் பண்ணி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபேக்டரியில இருக்க ஒரு நபர் போன் எடுக்கிறாரு, என் ஹஸ்பண்ட் கிட்ட போனை கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. பாக்குறேன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பையன் இருக்கான்ல, நான் பேசுறமான்ற மாதிரி போனை வாங்கிடுறான். உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பா இதுக்கப்புறம் நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். டே தம்பி உன்னோட அப்பா வேலைக்கு வரலடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இருந்தாலும் இவன் வேணும்ட்டு அப்பா கிட்ட பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கான். வேகமா காலியும் கட் பண்ணிடுறான். அப்பா சீக்கிரமா வந்துருவாருமா, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை கூப்பிட்டு போறான். லியோ இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, செலியன் போலீஸ்ல செலியன் கூட பேசுறது மூலமா சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி செலியன் ஃபேமிலி கூட பயங்கர க்ளோஸ் ஆகி இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது செலியன் அப்பா வந்துடுறாரு. என்னன்னு தெரியலடா, இது என்னோட இன்கேலர் மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி செலியன் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல லியோவும் செலியனோட சின்ன பையனும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த சின்ன பையனை விளையாடுறதுக்காக இவர் பக்கத்துல கூப்பிடுறாரு. ஆனா அந்த பையன் ரொம்ப ரூட தான் விளையாடுவான் போல. இவரோட காஃபிய வேகமா தள்ளி விட்டுறான். ச்ச இந்த குட்டி சாத்தனை போய் கூப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. சிலியன் இருக்காருல, அப்பாவை டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காரு. டாக்டரும் அந்த இன்கேலரை செக் பண்ணி பாக்குறாரு. நான் கொடுத்த அளவு இது கிடையாது, இந்த அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பையன் தான் தாத்தா உடத எடுத்ததா சொன்னா, ஒருவேளை பையன் பொய் சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. இந்த பசங்க எல்லாம் மகளிர் தோட்டத்துக்கு போனன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ராகியை கூட்டு போனதா சரிப்பட்டு வரோன்ற மாதிரி ராகிக்கான ஊசியை வாங்கிடுறாங்க. இப்ப ராகிக்கு டாக்டர் அந்த ஊசியை போட்டு விட்டுறாரு. இப்பதான் ராகி அம்மா கண்முழிச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது. இவங்களும் வேகமா அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க.
ஆக்சுவலா ரெண்டு பேரையும் ராகி பாத்திருப்பாங்க, சரியா பாத்திருக்க மாட்டாங்க. அம்மா ரொம்ப க்ளோஸ்ல பாத்தாங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்ல ரெண்டாவது ஆளோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற பாரலாம் அம்மா கிட்ட கேக்குறாங்க. அம்மாக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு போல, பொண்ணுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணோட நெத்தியில இருக்க தழும்ப காட்டுறாங்க. அவனுக்கும் இந்த இடத்துல தழும்பு இருந்ததுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி காட்டுறாங்க. இது பொண்ணுக்கு தெளிவா புரிஞ்சிருது. லியோவோட கம்பெனி தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சிசிடிவி எல்லாம் செட் பண்ணுவாங்க. அது விஷயமா பேசுறதுக்காக லியோ வந்துடுறது. ஆனா அதை தாண்டி சிலியன் கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சிலியனும் ஜாலியா தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஷன்ல இருந்து குருவை மறைச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப திரும்பி ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர்றது, இங்க இருக்க செல்லுல லாக் பண்ணிடுறது, நல்லா இவனை அடிங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் லியோவை கவனிக்கிறாரு, யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சிசிடிவிக்கு புதுசா எட்டா இவர் தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க புரிய வைக்கிறாங்க. வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஏன்னா ஸ்டேஷன்ல புது ஆட்கள் ரொம்ப நேரம் இருக்கிறது சரி கிடையாது, அதுக்காக தான் சொல்ற செலியன் அப்படின்ற மாதிரி செலியனை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி லியோவே இங்க இருந்து கிளம்புறது. இப்ப கில்லி வீட்டை நமக்கு காட்டுறாங்க. சாண்டி இருக்காருல, அப்பக்கு பிரெட் ஊட்டிட்டு இருக்காரு, பாத்ரூம்லாம் போக முடியாது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. பாலாவும் நீங்க எதுக்காக அங்கிள் அந்த இடத்த தோணுனீங்க, பாடி எடுத்து போலீஸ் கிட்ட எங்களை மாட்டி விடவா அப்படின்ற மாதிரி கேக்குறான். மாட்டி விடுறதுக்காக இல்லடா, நம்மளை காப்பாத்த வேற இடத்துல வைக்கிறதுக்காக கூட என்னோட அப்பா யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சாண்டி சொல்றான். இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இறை யாருன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறது, பார்த்தா வந்திருக்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் தான். இறை சம்மியா ஷாக் ஆயிடுறான், இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறான். அதனால அப்பா பேசாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த பசங்க பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. இந்த பசங்க வினைய போட்டு அடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வாட்டினா பரவாயில்ல, எத்தனை வாட்டி இப்படி பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி சாண்டி அப்பா இருக்காருல கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இவர் கத்துனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரோட வாயை அடைச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா மனோஜ் கத்துனது இன்ஸ்பெக்டர் காதுல கேட்கல, பசங்க எங்க மேல தப்பில்ல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மனோஜை நல்லா லாக் பண்ணிடுறாங்க, இவர் தப்பிக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல மனோஜ் இருக்காரு பாத்தீங்களா, தவண்டு தவண்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற சாண்டி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள வேக வேகமா அப்பாவை இழுத்துட்டு வந்து உள்ள லாக் பண்ணிடுறாரு. நல்ல வேலையா இன்ஸ்பெக்டர் கவனிக்கல, இன்ஸ்பெக்டர் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவர் மட்டும் தனியா அப்பா கிட்ட பேசுறாரு. அப்பா கண்டிப்பா அங்கிருந்த நகையை எடுக்கிறதுக்காக தான் நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்காகப்பா இப்படி பண்ணீங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க, நான் பண்ணது தப்புனா நீங்க பண்ணதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கறான். மனோஜுக்கு சில பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும் போல, அதை சால்வ் பண்றதுக்காக தான் அந்த நகையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்குள்ள பையன் அடிச்சிருக்கான், நல்ல வேலை என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வேற மாதிரி பேசி நான் சமாளிச்சிட்டேன், நான் உங்களை அடிக்கலனா என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களை லாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த பிரச்சனை எல்லாமே முடியட்டும், அது வரைக்கும் மட்டும் அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே போல திட்டுங்க, நானும் எப்பவுமே போல திட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோகமா பேசிட்டு இங்க இருந்து போறான். இதனால இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கில்லி இந்த இடத்துல பேசுறதுக்காக வரான், நான் பண்ண தப்புனால தான் இவ்வளவு நடந்துருச்சு, இந்த தப்ப நான் சீக்கிரமா சரி பண்ணிடுறேன் அங்கிள், அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நடந்துக்கோங்க, உங்களை கஷ்டப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறான். இதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பாரி இருக்காரு பாத்தீங்களா, கண்ணை வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அலெக்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன மச்சான், ஆளோட கண்ணை வரைஞ்சிட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாரியும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. பாரி லவ்வர் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு, டீட்டெயிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப அலெக்ஸ் இருக்காருல, சாமர்த்தியமா பேசி டீட்டெயிலாம் கேக்குறாரு. பாரியுமே சொல்றதுக்காக வர்றாரு. அதுக்குள்ள ரிக்கோ இந்த இடத்துக்கு வர்றாரு. இதனால பாரி வேகமா ரூம்குள்ள போயிடுறாரு. அண்ணன் லியோ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசினேன், இவனுக்கு ஒரு காதலி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ரிக்கோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா அந்த காதலியும் லாக் பண்ணி விசாரிப்போன்ற மாதிரிலாம் ரிக்கோ சொல்லிட்டு. இப்ப இந்த பசங்களை நமக்கு காட்டுறாங்க. மகளிர் தோட்டம்னு ஒரு நம்பர் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அந்த போன் எடுக்கிறதே பன்னீர்தான், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பன்னீர் கேக்குறது. உங்களுக்கு பிளேட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியுமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, பிளேடோட ஒரு பொருள் எங்க கிட்ட இருக்கு, பிளேடோட ஃப்ரெண்டை வர சொன்னீங்கன்னா நாங்க தந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானே ஃப்ரெண்டு தான், என்கிட்டயே தாங்கன்ற மாதிரிலாம் பன்னீர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. பன்னீர் ஒரு பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இவரோட வீட்டு பேர் தான் மகளிர் தோட்டம்ன்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தள்ளி இருந்து பசங்க கவனிக்கிறாங்க. என்ன மகளிர் தோட்டம்னு பொண்ணுங்க இருப்பாங்கன்னு பார்த்தா இவன் இருக்கான்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கறி கடைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா உள்ள நாயை பார்த்தாங்கல்ல, அந்த நாய்க்கு கறியை போட்டு எப்படியாவது உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பன்னீர் சேஃப்டிக்காக கன்று வச்சிருப்பாரு, அதெல்லாம் ஒரு வாட்டி பாத்துக்கிறாரு, நல்லா சரக்க போட்டு படுக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நாய்க்கு கறிய போடுறாங்க, நாய் அந்த கறிய சீண்டவே மாட்டேங்குது. அப்பதான் சாண்டி ஒரு ஐடியா பண்றாரு, ஒரு நாய் பொம்மையா வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுல எதையோ ஸ்ப்ரே பண்றாரு. இப்ப தூக்கி உள்ள போடுறாரு. அந்த நாய் பொம்மையை பாக்குறதுக்காக எல்லா நாயும் பக்கத்துல வருது.
அந்த நாயில இவர் எதையோ ஒன்னு அடிச்சாரு பாத்தீங்களா, அது மயக்க மருந்து போல எல்லா நாயும் மயங்கிருது. இதான் கேப்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. சத்தம் காட்டாம தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பன்னீர் லேப்டாப்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நிறைய பொண்ணுங்களோட போட்டோ தான் இருக்கு. இப்பதான் பன்னீர் ஒரு பிம்ப்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. தேவையில்லாம ராகிய வேற இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு பாரலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவன் தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் ஒரு கண்ணை எடுத்து பார்த்தான் பாத்தீங்களா, அந்த கண்ணை இவங்க சேஃப்டிக்காக எடுத்துக்கிறாங்க. இப்ப அவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. அவன் செம்ம தூக்கத்துல இருக்கான், எந்திரிக்கவே மாட்டான். பிளேடு அடிக்கடி பன்னீரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாரு போல. அதனால ரிக்கோவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பன்னீருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, இவர் போனையே எடுக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப இவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சவுண்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல பன்னீர் முழிச்சிடுறாரு. எவன்டா இத்தனை வாட்டி கால் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. பன்னீர் போனே எடுக்க மாட்டார்ல, எட்டி பார்த்தா நாயெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது, உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ரிக்கோ இருக்கார்ல, லேப்டாப்பை செக் பண்றாரு. அப்பதான் இவர் கேர்ள் ஃபிரெண்டு கூட நிறைய போட்டோ எடுத்திருக்கிறது தெரிய வருது. செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. கேர்ள் ஃபிரெண்டு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அந்த கோவத்துக்காகவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவரு பிளேடு இந்த இடத்துக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளேட பத்தி நீ தானே கேட்டன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இது நான் கேட்டனா, நான்லாம் கேட்கலன்ற மாதிரி சொல்றாரு. சின்ன பசங்க வயசுல நீ தான் பேசுனு எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி பன்னீர் சொல்றாரு. உன் கேர்ள் ஃபிரெண்ட திரும்பி என் பக்கம் இழுத்துட்டேன்னு உனக்கு போறாம, அதனால ஏதாவது சாக்க வச்சு என்ன கொல்ல பாக்குற அதானே, அதுக்கு நான் விட மாட்டேன்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா ரிக்கோ சட்டுன்னு அந்த கண்ணை புடிங்கிடுறாரு. என்கிட்டயே கண்ணை காட்டியா சாவுடா அப்படின்ற மாதிரி சடனா இவரை ஷூட் பண்ணிடுறாரு. இதே ரூம்ல தான் பசங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப சத்தம் காட்டாம அமைதியா இருக்காங்க. இப்ப ஷூட் பண்ணி சாவடிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இவன் பாடியை பேக் பண்ணு அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் கிட்ட சொல்றாரு. நானான்ற மாதிரி அலெக்ஸ் கேக்குறாரு. வேற ஆப்ஷனே இல்லாம இறை இருக்காரு பாத்தீங்களா. சட்டுன்னு பயத்துல அந்த அலெக்ஸை ஷூட் பண்ணிடுறாரு. சைலன்சர் இருக்கிறதுனால கீழே இருக்கவங்களுக்கு சவுண்ட் கேட்கல. ஆனா அவசரப்பட்டு ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இறை பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளே ஒரு கொலை பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துதான் பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் 60 எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 9 எபிசோட் இருக்கு. அதுல 6 எபிசோட நம்ம முடிச்சிட்டோம். மீதி இருக்க 3 எபிசோட அடுத்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.